அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு பிலிம் டைரக்டர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர், பிரபல இயக்குனர் அருமை சகோதரர் திரு செல்வமணி அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய தமிழ்நாடு வாழ்வுமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் வேல்முருகன் அவர்களே, உரையாற்றி சென்ற நக்கீரன் கோபால் அவர்களே, உரையாற்றிய சகோதரர் தமிழ்நாடு நியூஸ் ரீடர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் திரு பிரபுதாசன் அவர்களே, இயக்குனர் கோபி நயனார் அவர்களே, அன்றைக்குரிய தேவா அவர்களுடைய அருமை மகன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே, அருமை சகோதரர்கள் கிருபாநிதி, மோனீஸ்வரன், பன்னீர்செல்வம் போன்ற மற்ற தோழர்களே, வருகின்றிருக்கிற திரையுலகை சார்ந்த நண்பர்களே, பத்திரிகை உலகத்தை சார்ந்த நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சாயங்கால நேரத்தில் ஒரு நாலஞ்சு பாட்டு நல்ல பாட்டாக கேட்கலான்னு ஒன்று நான் கேட்க வந்த கச்சேரி வேற, இங்கே நடந்த கச்சேரி வேற. இது வழக்கமாக நாங்கள் நடக்கிற வெளியே நடக்கிற கச்சேரி தான் இந்த மேடையில் இப்போது நடந்து கொண்டிருந்தது. நான் வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. சென்சாரில் வந்து படம் சென்சாரில் கட்டு வந்து படம் சென்சார் பண்ண பிறகு படம் ரிலீஸ் பண்ணுறது ஓகே, பட் சாங் ரிலீஸ் பண்ணுறத வந்து படம் பாட்டு ரிலீஸ் பண்ணுறத சென்சாரில் நிறுத்திருக்குங்கிறது நம்மளோட டேரக்டர் செலிபடி சார் கேட்டேன், ஏங்க கேசட்டில் பாட்டில் ஏதாவது தப்பாக அரசாங்கத்தை சாடியோ அந்த மாதிரி ஏதாவது பாட்டை கேட்டுட்டு நிறுத்தினாங்களா தெரியல எனக்கு. அதுவும் இந்த விழா வாய்ப்புதெல்லாம் அடித்த பிறகு ரெண்டு நாளைக்கு முன்னால் திடீர்னு சாங் ரிலீஸும் பண்ணக்கூடாது, படம் பாடல் ரிலீஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது வந்து ரொம்ப அதாவது 110 115 கட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னார். இது பாடல் ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னது அந்த கொடுமைகளுக்கெல்லாம் உச்ச கொடுமை, அது பாடல்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது. பட் நாங்கள் கூப்பிட்ட ஆளுகள்லாம் எங்களை சரியான ஆட்களை நீங்கள் கூப்பிடலையே, எங்களால் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு. பேர்முருகனாலேயோ என்னாலேயோ அல்லது மார்க்சிஸ்ட் சகோதரர் பாலகிருஷ்ணனாலேயோ நாங்கள் பேசி பேசினா வேகமாக பேசி சத்தம் போட்டால் உங்களுக்கு மேற்கொண்டு கெடுதல் வேணால் வருமே தவிர நன்மை கண்டிப்பாக கிடைக்காது, அது வாய்ப்பே கிடையாது. அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் யார்கிட்ட யாரை எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்களோ அதுக்கு நாங்களும் வேகமாக பேசலாம், ஆச்சா போச்சா வாங்க நாங்கள் நிற்கிறோம் துணைக்கு நிற்கிறோம், ஒன்று ரெண்டு பார்த்துருவோம், வெட்டிடுவோம், கொத்திடுவோம், ஏதாவது சொல்லிட்டு போகலாம். பட் ரியாலிட்டியில் பிரச்சனை சால்வ் ஆகாமல் ஆகாது, அது வாய்ப்பு இல்லை இல்லையா. பட் இருந்தாலும் ஒரு கருத்து பரிமாற்றங்கிற விதத்தில், கருத்து சொல்லப்படுங்கிற விதத்தில் கூப்பிட்டீங்கன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி தான். சென்சாருங்கிறது இப்போ இல்லை, அந்த காலத்தில் இருந்ததுக்கு படிச்சது எம்ஜிஆர் காலத்திலேயே நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டிலே தான் கூட எடிட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. பன்னாவை புரட்சியில் இருந்து அண்ணாவை படத்தில் காமிச்சாருன்னா கட் பண்ணியிருக்காங்க. மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அறிஞர் அண்ணான்னு வரக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ அதை மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு படத்தில் வரும், ஆனால் வெளியே கேசட்டில் வந்து மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு வெளியே கேசட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கூட எடிட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேருந்து.
ஆனா என்ன இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அவ்வளவுதான். அது ஒண்ணு மேடையில் முழங்க அறிஞர்லாம்னா அதுதான் கெட்ட வார்த்தையா? ஒண்ணுமே சொல்லாது. அவரு தலைவருக்கு விளம்பரம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கட்சி வளர்ச்சியை தடை பண்ணுங்கிறதுக்காக அந்த காலங்கள் அது தொடர்ந்து எல்லா ஆட்சி காலங்கள்லையும் மாறி மாறி நடந்திருக்கு. இப்ப அதிகமா நடக்குது, ஜாஸ்தியா நடக்குது. இன்னொன்று என்னுடைய கருத்து கேட்டீங்கன்னா, இந்த சென்சார் போர்டு இருக்கு இல்லையா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போடுறாங்க. சென்சார் போர்டில் அரசியல்வாதிகளை போடக்கூடாது. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அது என்னாச்சுன்னா ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி ஆகிப்போகுது. சென்சார் போர்டு மெம்பர்னு போட்டு வேற வேலை ரவுண்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சிம்பிளை போட்டுக்கலாம். அதை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு காட்டுறதுக்காக மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக ஏதோ மத்திய அரசில் சென்ட்ரல் கவர்மெண்டில் போஸ்டில் இருக்க மாதிரி அது. அதுதான் இப்போ போனால் 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் உட்காந்து படம் பார்த்தாங்கன்னா. ஸோ சினிமாவிலேயும் சம்மந்தமே இல்லாத ஆட்களை கட்சியில் இருக்காங்கிறதுக்காக ஒரு சில இதை போட்டு விட்டுறாங்க. அது எந்த கட்சியும் இல்லை, பிஜேபி இல்லை, காங்கிரஸ் இல்லை, எந்த கட்சி இருந்தாலும் இந்த சினிமாவுக்கும் கட்சிக்கும் அது அதை போய் அதில் புகுத்த வேண்டியதில்லை. அது ஒரு தனி உலகம், இது தனி அரசியல் வேறு, கலை உலகம் வேற. ரெண்டும் ஒன்றோட ஒன்று பின்னர் தான் இருந்தாலும் அதில் போய் சிக்கல் உண்டாகிற மாதிரி வெளியிருந்து அவுட்சைடர்ஸ் போடுறது வந்து அனாவசியமான பிரச்சனைகள் தான் உண்டாகும். ஒரு கட்சிக்காரங்களை போட்டு வச்சிங்கன்னா அந்த கட்சியை தாக்கி ஒரு நிகழ்ச்சி வர்ற மாதிரி இன்டைரக்டாக வந்தால் அது கட் பண்ணுங்க விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அடுத்த இடம் அந்த கமிட்டியில் அவங்க இருக்க மாட்டான். ஸோ அவங்க கடமையை சேர்ந்தா நினச்சி அந்த தப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள அந்த மாதிரி அது போடாமல் இருக்கிறது என்ன கேட்டால், அரசியல்வாதிகளை அரசியல் சம்மந்தப்பட்டவங்களை யார் ஆட்சியில் இருந்தாலும் சென்சார் போர்டில் இல்லாமல் அஃபிஷியலாக இருக்கலாம், தப்பு கிடையாது. அஃபிஷியலாகவும் பார்ட்டி அப்ளிகேட்டடாக இருப்பாங்க, கட்சி கண்ணோட்டத்தில் செயல்படக்கூடியவங்க இருப்பாங்க. பட் எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. இப்போ நீதிபதிகள் இருக்காங்கன்னா எல்லா நீதிபதிகளும் மோசம்னு சொல்ல முடியாது இல்லையா. நல்ல நீதிபதிகள் இருக்கிற நாட்டில் நாட்டில் நீதி இருக்கு. இன்னமும் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், அதில் எல்லாம் ஒரு சில நீதிபதிகள் நீதிமன்றங்கள் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் எல்லாத்துலேயும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அரசியல்வாதியும் நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். அது மாதிரி எல்லா உலகத்துலேயும் எல்லா ஃபீல்ட்லேயும் நீதிபதிகள்லேயும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில இருக்கிறதுனால தான் நன்மை நடக்குது, ரெமெடி கிடைக்குது. சுப்ரீம் கோர்ட்டு போனால் ஒரு நம்பி மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லையா, நீதிமன்றம் போனால் நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை ஒரு சில பேர் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், சந்தேகம் இல்லை. நம்முடைய இயக்குநர் நான் பாராட்டுறேன். அவர் சொன்ன மாதிரி, பாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, வேல்முருகன் சொன்ன மாதிரி, இந்த தாட்டை இந்த மாதிரி இந்த விஷயங்களை வச்சு இது என்ன வெளியே நடக்கிற விஷயங்களை தான் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த கொலையோ கொள்ளையோ கற்பழிப்போ வன்முறையோ போலீஸோ ராஜ்யமோ அத்துமீறலோ காவல் நிலைய தாக்குதலோ காவல் நிலையத்தில் கொலையோ கற்பழிப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே சொல்ல வர்றீங்க. ஸோ இது வந்து வெளியே நடக்கிற விஷயங்கள் தான் சொல்லப்படுது சினிமாவில். சில நேரங்களில் கொஞ்சம் கற்பனை கலந்து இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரியாலிட்டி வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அந்த விஷயங்கள் தான் சினிமாவில் வர்றதே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதில் வந்து முற்றிலும் வந்து ஒரு கருத்து சுதந்திரத்திற்கோ அல்லது ஒரு ஒரு லட்சிய ரீதியாக ஒரு கருத்துக்கு தடை போடுறக்கூட விஷயத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சினிமாவில் வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை முழுமையாக சொல்கிறதுக்கான சுதந்திரம் இருந்தால் தான் அது முழுமையான படைப்பாக இருக்க முடியும். பல நாடுகளில் சென்சாரே கிடையாது. நிறையா நாடுகளில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறையா கண்ட்ரீஸில் நிறையா படங்கள் வந்து சென்சார் போடும், சென்சார் என்ன வேணாலும் எடுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம், மக்கள் விரும்பினா பார்க்குறாங்க, விரும்பலைன்னா நிராகரிச்சுட்டு போகிறாங்க. மக்கள் ஏற்றுக்கொண்டால் தானே அது வெற்றி பெறும். அதனால் தெரிஞ்சுனா சென்சார் போர்டு வெளிநாடுகளில் பல நாடுகளில் சென்சார் போர்டே கிடையாது, அது மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமலும் இருக்க முடியாது. பட் அதே நேரத்தில் ரீசனபிளாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், அவ்வளோதான். இல்லைன்னா இந்த மாதிரி இளைஞர்கள், முன்வரக்கூடிய இளைஞர்கள் பாதிக்கப்படுவாங்க. என்னுடைய இயக்குனர் முருகேசனுக்கு வேண்டுகோள் என்னென்னா, நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி சினிமாவில் வந்து நீங்கள் ஒரே படத்தோடு போயிடக்கூடாது, காணாமல் போகக்கூடாது. செல்லும் மணி வாரம் நிற்கணும், இல்லை தொடர்ச்சியாக இருக்கணும்னா
நேக்கு போக்காட நெல்லு சிறிதோட நீங்க போனீங்கன்னா தான் தொடர்ந்து படம் எடுத்துட்டாரு. இந்த படம் நாலாவது படம் எடுத்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு படமும் போராட்டத்தில் தான் வெளியிட்டார்னு நினைக்கிறார். அதனால் அவர் சொல்ல வர்ற கருத்துக்களை கொஞ்சம் இளவரைவு காய்மறைவா அல்லது மருந்து கசப்பு மருந்து இனிப்பில் கலந்து கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பாலிஷ்டாக பண்ணணும், இல்லைன்னா தாக்கு பிடிக்க முடியாது. அவ்வளோத்தான் போராடுறதுங்கிறது வேறு, இது வந்து படம் சம்மந்தப்பட்ட விஷயம் வேறு. படம் தர்மத்துக்கு எடுக்க முடியாது. அதுவும் ஒரு காலத்தில் இப்போ நான் அந்த காலத்தில் நான் மருந்து வேண்டி படம் எடுக்கும்போது டேரக்டர் அப்புறம் 50 லட்சம் தான் செலவு, 100 நாள் ஓடிச்சு. பொன்மனம் ஃபிலிம்ஸு மருந்து வேண்டி அக்னி பேர்லாம் படம் எடுக்கும்போது 50 லட்சம் தான். இப்போ படம் கேட்டால் ஒரு நாளைக்கே 10 லட்சம் 20 லட்சம் இதெல்லாம் கோடி இல்லை, அதுவும் 1 கோடி 2 கோடி இல்லை. அதனால் காலம் மாறிட்டு போகுது. நீங்கள் வந்து படம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கடன் வாங்கியோ இல்லை உங்களை நம்பி ஃபைனான்ஸ் பண்ண வர்றவங்களோ, ஸோ இது வந்து அவங்க சீக்கிருவாங்க கடைசியாக. அதனால் கொஞ்சம் ராஜதந்திரத்தோட அண்ணன் அப்போ தான் நிலச்சி நிற்கலாம். ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா தான் சினிமாவில் வந்து தாக்கு பிடிக்க முடியுங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். பட் அதே நேரத்தில் வந்து நீங்கள் அக்காமல் பயப்பட சொன்னால தைரியமாக இருக்கு, தைரியத்தை பாராட்டுறேன், துணிச்சலை பாராட்டுறேன். பட் சினிமாவில் தொடர்ந்து வெற்றி பெறணும்னா யூ ஹேவ் டு மேக் சம் காம்ப்ரமைசஸ் ஆல்சோ. அப்படி இருந்தால் தான் சினிமாவில் தொடர்ந்து நீங்கள் நீடிக்க முடியும், வெற்றிகரமான படங்களையும் தர முடியும். அதான் எல்லா நண்பர்களும் பேசுகிறவங்க போகிறோம், அந்த அட்வைஸ் தான் உங்களுக்கு சொன்னாங்க சுற்றி சுற்றி. அதான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும். நீங்கள் அப்படியே பண்ணுங்கன்னா படத்தை நிறுத்திங்கன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ படம் ரிலீஸ் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி கிண்டி தான் அதான் பண்ணணும். 98 கட்டினா திருப்பி நீங்கள் போய் பேசணும், குறைக்கணும், கட்ட குறைக்கணும். படம் ரிலீஸ் பண்ணி ஆகணுமே, படத்தை இடத்துல அப்படியே வச்சுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்ன காம்ப்ரமைஸோட தொடர்ந்து 3-4 படம் 4 படம் பண்ணி டைரக்டராக நிற்கிறதுலாம் பெரிய விஷயம். நல்லா சினிமா வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அது. இந்தியாவிலேயே அப்படின்னா நல்ல படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நிறைய சென்சாரில் 109 கட்டு கொடுக்குறாங்கன்னா பயப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. படத்தை பார்த்து பயப்படுறாங்க, உங்களை பார்த்து பயப்படுறாங்க, படத்தில் இருக்கிற காட்சிகளை பார்த்து பயப்படுறாங்க, நீங்கள் எடுத்துருக்கிற விதத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு பார்க்கணுமே. ஸோ நீங்கள் சண்டே போட்டு படத்தை நிறுத்த முடியாதே, ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும். இல்லைன்னா அவ்வளோ செலவு பண்ணது எல்லோருடைய உழைப்பு உங்களுடைய உழைப்பு எல்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் பண்ணுறது அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்கள சென்சார் போர்டில் போடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்லையா. கரெக்ட், இது அநியாயம்னு தெரியுது. தெரிஞ்சே செய்கிறாங்கன்னே வச்சுங்க, வேணுன்னே செய்கிறாங்க, தெரிஞ்சே செய்கிறாங்க. பட் என்ன பண்ணுறது, நீங்கள் சினிமாவில் இருக்கிறதா வேணாமா? தட் இஸ் அ லாஸ்ட் குவஸ்டின். அதான கடைசியில் நீங்கள் டேரக்டராக இருக்கணுமா, படம் எடுக்கிறீங்க, அதை ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறதான. ஸோ எவ்வளோ காலத்துக்கு ஃபைட் பண்ணிட்டே இருப்பீங்க, படத்தை எடுத்து முடிச்சு விட்டு இது மாதிரி பாட்டை கூட ரிலீஸ் பண்ண முடியல, சென்சாரில் தட படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியலை அப்படின்னா இத்தத்துக்கு வந்து முடிவே இல்லாமல் போயிடுமே. கடைசியில் இலக்கு வெற்றி தானே, வெற்றி பெறணும் இல்லையா. அந்த வெற்றியை எப்படி பெறணுங்கிறத சில ராஜேந்திரங்களோட நீங்கள் அணுகித்தான் பண்ணணுமே தவிர ஒரு வழியே கிடையாது. ஸோ திருப்பி போய் பார்த்து எது பேசி சண்டை போட்டு தான் வாங்கணும். அதனால் இந்த கரெக்டாக எப்படி குறைக்க முடியுங்கிற முயற்சியில் நீங்கள் இறங்கணும் திருப்பியும். ஸோ இதுதான் எங்களுடைய ஆலோசனையை தவிர, நாங்கள் வந்து நாங்கள் போய் நான் சொன்ன மாதிரி நானோ நல்லது திருமாவோ வேல்முருகனோ இப்போ நாங்கள்லாம் வந்து செஞ்சார் கோட்டில் பேசணும்னா மேற்கொண்டு இன்னொரு 10 கட்டு தான் விடுவோம் உங்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப விமோசனம் கிடைக்காது. ஏன்னா இருக்கிற அமைப்பு அப்படி, அரசாங்கம் அப்படி,
அந்த மாதிரி செட்டப்பில் நடந்துகிட்டு இருக்கு நாடு பூரா, அப்படி தான் இருக்கு. அதில் வந்து மாற்றங்கள் வந்தால் தான் நடக்குமே தவிர வேறு ஒன்றும் வழி கிடையாது. ஏன்னா இந்த வந்து படம் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நீங்களும் ஒரு வெற்றி இயக்குநராக தொடர்ந்து வெற்றி நடை போட உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவுக்குள் இருக்கிற சிக்கலை நீங்கள் தான் தீர்த்துக்கணும். சினிமாவுக்கு வெளியே சிக்கல் வந்தால் நாங்கள் உதவிக்கு இருக்கலாம். நாங்கள் இருக்கு மேலே இருக்கிற தலைவர்களோ உங்களுடைய கட்சிகளோ வெளியே உங்களுக்கு எதாவது பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு துணை நிற்பதற்கு நாங்கள்லாம் தயாராக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தவறுகிறேன். நன்றி, வணக்கம்.